ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி குக் வித் எஸ்ஜி. இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக அதே நேரம் டேஸ்டியாக செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், கூடவே மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் இது காரத்துக்காக சேர்த்துருக்கேன். அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் இது கலருக்காக சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், அரை எலுமிச்சை பழ சாறு சேர்த்துருக்கேன். புளிப்புக்கு 1/2 லெமன் மீடியம் சைஸ் எடுத்து சீட் நீக்கிட்டு அதில் இருக்கிற ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஃப்ரை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ல மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு முட்டையோட வெள்ளக்கரு சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்கும்போது மசாலா உதிர்ந்து போகாமல் டைட்டாக பிடிச்சிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே லெமன் ஜூஸ் ஆயில் கூடவே முட்டை சேர்த்துருக்கோம். இந்த லிக்விடே போதும், தண்ணி சேர்க்காமல் இருந்தாவே போதும், மசாலா பிரிஞ்சு போகாது. நான் 1/2 கிலோ சால்மன் ஃபிஷ் எடுத்துருக்கேன். இதை காளா மீன் சொல்லுவாங்க. இதில் முள்ளுன்னு பார்த்தா சென்டர் போன், அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற போன் மட்டும்தான். அதனால் முள் ரொம்ப குறைவாக இருக்கும். கிட்ஸுக்கு இது மாதிரி முள் குறைவாக இருக்கிற மீனாக பார்த்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. 500 கிராம் சால்மன் ஃபிஷ் க்ளீனாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஃபிஷ்ஷாக தண்ணியில் வாஷ் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபிஷ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லா ஃபிஷ் வகைக்கும் இந்த மசாலா பயன்படுத்தும் போது சூப்பராக இருக்கும். இது இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 1-2 ஹவர்ஸ் ஊறட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் நம்ம சேர்த்த மசாலா நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேமில் கடாய் வச்சுருக்கேன். இதில் கடலை எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை 15-20 இலை சேர்த்துருக்கேன். சேர்த்த கருவேப்பிலை பொரியுது. இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் சேர்த்துருக்கேன். இது மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபிஷ் சேர்க்கும்போது கருவேப்பிலையில் இருக்கிற ஃப்ளேவர் மீனில் இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட சேர்த்த ஃபிஷ் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபிஷ் சேர்த்த பிறகு ஃபிஷ்க்கு மேலே இருக்கிற மசாலாவை கையால் சமன்படுத்தி விட்டுக்கோங்க. கரெக்டாக 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். சேர்த்த பிறகு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, நகர்த்த வேண்டாம். இடையில் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக ஆயிலை இது மாதிரி சாய்ச்சி சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது ஃபிஷ்ஷோட சைட்லேயும் ஃப்ரை ஆகும். 3 மினிட்ஸ் ஆச்சு, பார்த்தீங்கன்னா அடிப்பக்கமும் சைட்லேயும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட பிறகு இந்த பக்கமும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃபிஷ் டோட்டலாக 6 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். அதுக்கு மேலே விட்டால் ரப்பரி ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைனா நம்ம வீடு மட்டும் மணக்காது, அந்த வீதியே மணக்கும். அந்த அளவுக்கு சுண்டி இழுக்கும் அந்த வாசம். திருப்பி விட்ட பிறகு இந்த பக்கமும் 3 மினிட்ஸ் ஆச்சு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் இருக்கிற கருவேப்பிலை எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பவும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான சுவையான கார சாரமாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிளி குக் வித் எஸ்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.